வணக்கம், வெல்கம் டு சிஸ்டர்ஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு ரொம்ப ஈஸியான முறையில் ஈரல் ஃப்ரை வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து கொஞ்சோண்டு தான் எண்ணெய் தேவை. இதை வந்து நம்ம நல்லா காலையில் வெறு வயிற்றில் சாப்பிட்டா உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ கிச்சனுக்கு செல்லலாம். ஈரல் வதக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சிருக்கிறேன். ஆனால் எதுவுமே ஊற்றலை, எண்ணெய் கிண்ணை ஊற்றலை. அதில் ஈரலை வந்து போட்டுட்டு இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க. ஈரல் வந்து ஃபஸ்ட்டு வேகட்டும். இந்த மாதிரி தண்ணி கொதிச்சுட்டே இருக்கும், தண்ணி வத்துற வரைக்கும் நம்ம வேக விட்டுறலாம். இந்த மாதிரி தண்ணி வத்துனதுக்கு அப்புறம் நம்ம இதில் தேவையான எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கிறேன். அதை வந்து இதோட ஈரலோடு சேர்ற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சிம்மில் தான் வச்சுருக்கிறேன். இப்போ காரம் வந்து மிளகுத்தூள் காரம் தான் நாங்கள் இதுக்கு போடுவோம். ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் வந்து சீரகத்தூள், மஞ்சள் தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு. உங்ககிட்ட மிளகும் சீரகமும் லைட்டாக பொடி பண்ணிவிட்டு வறுத்துட்டு அதை வந்து ஒரு அம்மியில் வந்து நல்லா நச்சுட்டு 1-2 பாதியமாக போட்டிங்கன்னா அது வந்து இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இதை நல்லா 1 பொடி வர்ற மாதிரி வறுத்துடலாம். இவ்வளோ ஈஸியாக ஈரல் ஃப்ரை வந்து நம்ம அழகாக சூப்பராக செஞ்சிடலாம். வேறு எந்த இதுவும் கிடையாது. இது வந்து எங்களுடைய தாத்தா வழி வந்த முறை. எங்கள் தாத்தா வந்து இதை சூப்பராக செஞ்சு கொடுப்பாங்க எங்களுக்கு. அவங்கக்கிட்ட இருந்து தான் நான் கற்றுக்கிட்டது. இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். இது வந்து எங்கள் ஃபேமிலியோட பழக்கம் என்னென்னா, நாங்கள் வந்து இதை அதிகாலையிலேயே சாப்பிட்றோம். அதிகாலைனா நல்ல காலையில் இதை சாப்பிட்டுட்டு ஒரு டம்ளர் வந்து சத்து மாவு கஞ்சி குடிச்சா காலை டிஃபன் நமக்கு முடிஞ்சிடும். இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.